மதுரை வாழ் மக்கள் அனைவருக்கும் ஜீர்தண்டா டீமோட அன்பான வணக்கம். இந்த படத்துக்கு நீங்கள் நாட் ஒன்லி இன் மதுரை, நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஈவன் கேரளா, கர்நாடகா, தெலுங்குலேயும் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஓவர்சீஸ் எல்லாத்துலேயும் கலெக்ஷன் பட்டைய கிடப்புது, பயங்கரமான கலெக்ஷன். அண்டு ஒரு ஒரு மரியாதையான படத்துக்கு, ஒரு நல்ல தரமான படத்துக்கு, கார்த்திக் சுப்ரா சாரோட தரமான படத்துக்கு, தலைவர் சொன்ன மாதிரி ஒரு குறிஞ்சி மலர் பூத்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி பூ பூக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரேரான ஒரு படைப்பு இது அப்படின்றத தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் சொல்லி அதுக்கு மேலே பாராட்டுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஜீர்தண்டா ஒரு குறிஞ்சி பூ அப்படின்ட்டாரு. டெஃபினட்டாக கார்த்திக் சுப்ரா சாரோட டைரக்ஷனில் இந்த படம் வந்து இப்படி ஒரு தரமான கண்டென்ட், இப்படி ஒரு தரமான ஒரு ஒரு படைப்புக்கு உலகளாவிய வெற்றி கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு மக்களுக்கு வந்து கலெக்ஷன் பார்க்குற படம் பேர் எடுக்காது, பேர் எடுக்கிற படம் கலெக்ஷன் பார்க்காது. ஆனால் ரெண்டையுமே சேர்த்து கார்த்திக் சுப்ரா சார் அச்சீவ் பண்ணியிருக்காரு. மக்கள் அதுக்கு கொடுத்துருக்க வரவேற்பு இருக்குல்ல, மக்கள் படம் பார்க்கக்கூடிய தரம் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஆடியன்ஸோட தரம் வளரும் பொழுது இன்னும் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு இன்னும் நல்ல மோட்டிவேஷன் வருது. கண்டிப்பாக சிறப்பான படங்களை இங்கே எடுக்கணும்னு ஆசை வருது. டெஃபினட்டாக உங்களோட சேர்ந்து உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னென்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஃபஸ்ட் வீக் முடிஞ்சோடனே அந்த டியூஸ்டே மண்டே வரைக்கும் முடிஞ்சோடனே சரி வீக் டேஸ் வரும்ல, அதில் கலெக்ஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக் டேஸ்லேயும் மழையிலையும் தாண்டி 100% ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து மிகப்பெரிய வெற்றிங்க. டெஃபினட்டாக இந்த நன்றி ஆடியன்ஸுக்கு சொல்லி ஆகணும். மக்களுக்கு இந்த ஜீர்தன் டாக்டர் நீங்கள் கொடுத்த வெற்றிக்கு நன்றிங்க. உண்மையாக தரமான படைப்பு கொடுத்ததுக்கு நன்றி எல்லாருக்கும். அப்புறம் மாஸ்டர்ஜி வந்து எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் தன்னுடைய இன்னொரு சைடில் அவரோட வேலைகளை நிறையா காட்டியிருக்காரு. ஆனால் இப்படியும் ஒரு இதை நடிக்க முடியுன்றத கரெக்டாக தலைவர் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவருடைய தரமான நடிப்பு ஒன்று வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய பேரோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து உங்கள் வாயிலேருந்து இப்படியெல்லாம் பிளெஸிங் வர்றது மிகப்பெரிய, நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். அதான் எங்களுக்கு அது குறிஞ்சி மொமெண்ட். இந்த தலைவர் சொன்னார்ல, ஒருத்தர் இந்த சட்டானியா நடித்த அவர் யாருன்னு அவர் பேரை கேட்டு விது அவர் பேரை கேட்டு அது போட்டார், அது இவர் தான். டெஃபினட்டாக அவருக்கு வந்து ஒரு ஒரு மண்ணுக்குள் தன்னை மூடிக்கொண்டு, ஒரு மண் சகதிக்குள் தன்னை மூடிக்கொண்டு நடித்த ஒரு மனிதனுடைய ரியல் முகம் இதுதான். ஆனால் அந்த படத்தில் யூஸ் பண்ண சிஜி ஆகட்டும், அதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒளிப்பதிவு ஆகட்டும், திருசார் எங்களோட கேமராமேன் உலகத்தரமான ஒரு ஒரு படைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. உலகத்தரம் ஃபோட்டோகிராஃபியில் மாஸ்டர்லாம் அந்த ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வரும்பொழுது அந்த சில்அவுட் ஷாட், அந்த அவர் லைட் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென்னர் அப்படிப்பட்ட படங்களில் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரியான அவுட்புட்டை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட உலகத்தரமான ஒரு ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு உலகத்தரமான ஒரு ஃபோட்டோகிராஃபி அவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்து நம்ம கார்த்திகேயன் சந்தானம் சார் ப்ரொடியூசர், ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தினுடைய ப்ரொடியூசர், அண்ட் அவர் டீம் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய பொருள் செலவில், 100 கோடி ரூபா பொருள் செலவில் இப்படி ஒரு படத்தை எடுத்து நம்ம இவ்வளோ செலவழித்து எடுக்கிறோன்றதை பற்றி கவலையப்படாமல் அடித்து டைரக்டர் அந்த கான்ஃபிடன்ஸ், அதை ரஜினி சார் சொல்கிறார் அந்த பாயிண்ட்டை, நம்பி அடிச்சிங்கள அப்படின்னு டைரக்டரை பார்த்து கேட்டார். இந்த கண்டென்ட்டை நம்பி அடிச்சிங்கள, தெரியுது உங்களுடைய அந்த 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 ஒரு 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 வீரமாக அவர் அட்டம் பண்ணிக்கங்கன்னு தெரியுது அப்படின்றத சொன்னார். டெஃபினட்டாக தலைவர் இன்னும் எவ்வளோ வார்த்தைகளை ஷேர் பண்ணார். டெஃபினட்டாக அதை வந்து ஒரு லெட்டருக்குள்ளே அடக்க முடியாது தான், ஆனால் அதை நல்லா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார், குறிஞ்சிப்போ அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நன்றி தலைவருக்கும், மக்களுக்கும், அப்பா அம்மாவுக்கும், இறைவனுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வெற்றி அப்படியே இன்னும் எங்களுக்கு நல்லா வளர்த்து கொடுங்க, அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்து தாண்டிக்குடி மக்கள், இந்த தாண்டிக்குடி மக்கள் நாங்கள் மட்டும் இல்லை, ஆக்டர்ஸ் நீங்கள் படத்தை பார்த்த எங்கள் எல்லாருமே, இவங்களும் ரியல் ஆக்டர்ஸ் எல்லாருமே. நம்மளாம் நடித்த நடிப்பு நம்மா நம்மெல்லாம் அந்த கொட்டை அடிக்கும்போது என்ன மாதிரி பண்ணீங்கம்மா, நல்லா ரொம்ப ரசிச்சத எல்லாருமே அந்த வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அவ்வளோதான், எல்லாருக்கும் நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நல்லா தானே போய்கிட்டு இருக்கு.
இல்ல அப்படி இல்ல ஒண்ணு இல்ல ஒரு தரமான கண்ட் நம்ம நம்ம ஒரு விஷயம் நம்ம இந்த உலகத்துல நம்மளை சரியாக தயார்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு மேக்னெட் மாதிரி நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். அதுக்கு நல்ல நல்ல தகுதியான மனசையும் தகுதியான ஒரு இதையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு ஹம்பிளா இறைவா எனக்கு இந்த நல்ல வேலையை புரிஞ்சு கேட்டாலே நல்ல வேலை நம்மளை தேடி வந்துடும். அதனாலதான் கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்துல ஒரு நான் வந்து இப்ப வில்லனாவே நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஒரு டபுள் ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹீரோவா நடிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டை உயர்த்தி கொண்டு வரான். இது அடுத்து இன்னும் பெருக்கி கொண்டு போகணும் இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு விஷயம். கமல் சாரோட இந்தியன் டூல பண்றேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அது வந்துருச்சு. இல்ல வந்துருச்சு, நான் அதை வழக்கமா சொல்ல விட மாட்டாங்க, பட் வந்துருச்சு, அது பண்றேன். தலைவரோட அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதான். மனசு வலியா இருக்கும். இப்ப வந்து அந்த பேரை மாத்தி விட்டது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் தான். இறைவில இருந்து ஒரு நல்ல நடிகரா ஏற்படுத்தி விட்டாரு. இப்போ ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் பொழுது அந்த அந்த இடத்துக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸா நம்ம இத வச்சிட்டாரு சார். கரெக்டா ஜீர்ணண்டா பொண்டாட்டின்னா இருக்க தளதி வாரிதான். அந்த படம் எனக்கு எனக்கு பொண்டாட்டி. எனக்கே பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்ப வந்து ஒரு ஒரு பேய் படமா இப்போ காஞ்சனா அந்த மாதிரி படத்துல நடிச்சு இந்த படம் வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் நான் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ராகவா லாரன்ஸ் உடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும், இந்த இதுக்கப்புறம் மாறும்னு சொல்லியிருந்தேன். நான் படம் பார்க்கும்போது எனக்கு சார் மேலே இருந்த நம்பிக்கை, அது ஆடியன்ஸும் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு, சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கும்னு தோணுதுல, நெக்ஸ்ட் வரும்போது பண்ணிடலாம். இல்ல 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 இல்ல, அது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார், ஏன்னா இந்த மதுரை பேக்டிராப் ஒண்ணு பண்றேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நடனம் இருக்கு மதுரையில் வந்து இந்த இந்த ஷோ நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஜிகர்தண்டா ஒன்றே வந்து மதுரையை பேஸ்ட்டு, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்மே ஒரு மதுரை சார்ந்த ஒரு கதை தான். அந்த இந்த படத்தை நாங்கள் வந்து மதுரையிலேருந்து தான் ஆரம்பித்தோம், மதுரையில் தான் ஷூட்டிங் போட்டு, ஐ மீன் மதுரை பாண்டி கோயிலில் பூஜை போட்டு அங்கே தான் ஃபஸ்ட் ஷாட் எடுத்து ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர் த ஃபிலிம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பயங்கர ரெஸ்பான்ஸ் வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மொத்த டீமாக வந்து இன்றைக்கி அதே பாண்டி கோயில் ஒரு பூஜையை பண்ணிவிட்டு இங்கே வந்து படம் பார்க்கல, ரொம்ப ஹாப்பி. ஸோ இதில் மொத்த டீம் நிறையா வந்துருக்காரு, திருசர் இருக்க திருசர் வந்துருக்காரு, அந்த விது ஆர்ட் டைரக்டர் பாலசுப்ரமணியம் இவர் தான் ஆர்ட் டைரக்டர் பாலசுப்ரமணியம் அப்புறம் என்னோட ஏடி ஸ்கீம், அப்புறம் சாரோட டீம்,
தாண்டிக்குடி மக்கள் ஏன்னா பத்தி நம்ம ரொம்ப முக்கியமா பேசப்படுது இந்த படத்துல. சோ அதுக்கு வந்து அதிகமான காரணம் சூரியன் ஆக்டிங் ட்ரைனர், அவர் வந்து இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணாரு. பட் நான் ரொம்ப நன்றி சொல்ல நினைக்கிறது வந்து இந்த மக்களுக்கு தான். அடுத்த ஒரு பெரிய படம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இவங்க வந்து பியூரா நாங்க வந்து போய் அங்க கேட்டோம், இந்த மாதிரி நீங்களாம் நடிச்சா நல்லா இருக்கும்னு கேட்டோம். அந்த ஒரு வார்த்தைக்கும் எங்க மேல வச்சிருக்காங்க அன்புக்கும் அவங்க. அவ்வளவு நாள் 2 மாசம் ட்ரைனிங் வந்தாங்க, 30 நாள் ஷூட்டிங்ல அவ்வளோ ஏர்லி மார்னிங் ஷூட்டா இருக்கட்டும் நைட் ஷூட்டா இருக்கட்டும் வந்து கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டா இவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும், பிளஸ் இவங்க கூட பாக்குறது எங்களுக்கும் சந்தோஷம், எங்க கூட பாக்குறது அவங்களும் சந்தோஷமா நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க.